மதுரை அருகே நீட் தேர்வு பயம் காரணமாக மாணவி ஒருவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் தனது பெற்றோருக்கு உருக்கமாக பேசி அனுப்பிய ஆடியோ வெளியாகியுள்ளது. நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அரியலூரை சேர்ந்த மாணவன் விக்னேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். இந்த நிலையில் மதுரை ரிசர்வ் லைன் பகுதியைச் சேர்ந்தவர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் முருகசுந்தரம் என்பவரது மகள் ஜோதி ஸ்ரீ துர்கா நீட் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி வந்தார். நாளை நீட் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் தேர்வில் வெற்றி பெறுவோமா என்ற பயத்தில் மாணவி ஜோதி ஸ்ரீ துர்கா இன்று அதிகாலை தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து ரிசர்வ் லைன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாணவி ஜோதி ஸ்ரீ துர்கா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக பேசிய ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அந்த ஆடியோவில் அவர் தற்கொலை முடிவை தானாகவே எடுத்ததாகவும் இதற்காக யாரையும் குறை கூற வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். ஒருவேளை நீட் தேர்வில் தோல்வியடைந்து தனக்கு மருத்துவ படிப்பில் சேர இடம் கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற பயம் காரணமாக இந்த முடிவை தான் எடுத்ததாக ஜோதி ஸ்ரீ கூறியிருக்கிறார். அப்பா யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, இது யாரோட தப்பும் இல்லை. நான் பயமாக இருக்கு, நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் பயமாக இருக்கு. நான் ஒரு வேறு ஃபெயில் ஆகிட்டேனா? ஃபெயில் ஆக மாட்டேன்னாலும் பயமாக இருக்கு. ஒருவேளை சீட் கிடைக்கலன்னா நீங்கள் எல்லாருமே ஏமாந்துருவீங்க. சாரி அப்பா, சாரி அம்மா. எல்லாருமே என்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எனக்கு தான் பயமாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களை ப்ளேம் பண்ணாதீங்க, உங்களோட தப்பு எதுவுமே இல்லை. பாய் அம்மா, ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ. I'm sorry.